முடியாது. நம்ம வைரமுத்து படிக்காதவன் படத்துல வந்து ஒரு பாட்டு எழுதியிருந்தான், பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை அப்படின்னு எழுதியிருப்பார். அதுலேயே ஒரு லைன் வரும், அது ஒன்றும் வைரமுத்துவோட கண்டுபிடிப்பு இல்லை, வேதங்கள்லேயே வந்து தர்மோ ரட்சதி ரட்சிதா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது தர்மத்தை காப்பாற்றுபவன் தர்மத்தால் காப்பாற்றப்படுவான். அது வந்து வைரமுத்து எழுதியிருப்பார். அங்க தர்மம் அப்படிங்கிற வார்த்தை வருது. அது தர்மம்னா வந்து 108 தர்மம் இருக்கான். அது என்ன தர்மம்? மனு தர்மம் கூட தர்மம்தான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், தர்மம் அப்படின்னா என்னன்னா இயல்பு. ஜல தர்மம், தண்ணியினுடைய இயற்கை என்ன? பள்ளத்தை நோக்கி போகிறது. நெருப்பினுடைய தர்மம் என்ன? தாழ்த்தி பிடித்தாலும் அது உயர கிளம்புவது. அதே போல் அது இருக்கட்டும் அந்த பஞ்சாயத்து. வைரமுத்து வந்து தர்மம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்காம சத்தியம் அப்படின்னு உபயோகிப்பார். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு அமளி மாமா கதை மாதிரி இருக்கான். ஆனால் வந்து நான் ஒன்றும் பெரிய மகாத்மா காந்தியெல்லாம் கிடையாது, அவர் வந்து சத்திய சோதனையெல்லாம் பண்ணியிருக்கார். தாத்தாவை பற்றி ஒரு மேட்டரை சொல்லணும். இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் கூட சில பக்கிங்க தாத்தாவை போட்டு கிளிக்காம் இப்போ யாரோ தான் சொல்லியிருந்தாங்க, அவர் பேரை மறந்துட்டேன், அவர் வெளிநாட்டு மேதை, காந்தியை பற்றி சொல்லிக்கிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு மனிதர் நம்மிடையே வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னால் எதிர்கால உலகம் வந்து நம்பாது அப்படின்னு. அதை போல் காந்தி என்பவர் அவர் ஒரு விசித்திரமான ஒரு படைப்பு, அவர்கிட்டலாம் போக முடியாது. இப்போ எங்கள் ஊர்லேயே ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பக்கி, அது வந்து இந்த லேபர் யூனியன், அந்த தகராறில் வந்து சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் போட்டு தள்ளியாச்சு. கோர்ட்டில் வந்து சாட்சி இல்லை அப்படின்னு கேஸ் அடிச்சிட்டாங்க. அந்த பார்ட்டி வந்து சைலண்டாக வீட்டுக்கு போய் தொலைச்சி வந்தால் பிரச்சனை இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கெத்து காட்டணும்ல. உடனே ஊர்வலமாக வந்து காந்தி தாத்தா சனிக்கு மாலெல்லாம் போட்டு வீட்டுக்கு போச்சு. அன்னைக்கு பிடிச்சது தான் சனி, அன்னைக்கு பிடிச்சது தான் சனி. ஒரே பொண்ணு செத்து போச்சு, பையன் பைத்தியம் பிடிச்சிருச்சு. அந்த இதுலேயே இந்த ஆள் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டான். சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் போட்டு பண்ணிட்டாங்க. காந்தி சிலைக்கே அதான் பவர். எங்கள் ஊரில் இந்த ரோடு வைடனிங் ப்ரோக்ராம், அதில் வந்து தாத்தா சிலை அந்த காலத்துலேயே சிமெண்டில் வச்சுருக்காங்க. இப்போ ரோடை வந்து அகலப்படுத்துகிறேன்னா அழக்காக தூக்கி அந்த பக்கம் வைக்கலாம். ஸ்மாஷ் பண்ணியாச்சு, டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வெண்கல சிலை வச்சாங்க, அது வேற கதை. ஆனால் தாத்தா சிலையை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மேட்ரு ஓவர், சாக பழிக்க கடந்து பதவியெல்லாம் போய் இருக்கிட்டான். இது அப்படி இப்போ நான் சொல்கிறது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நான் ஒரு பொம்பளை, எனக்கு பொழப்பு நடக்கலை, நான் ஊர் மேலே போகிறேன், போகலாம், தப்பு கிடையாது, என்ன தப்பு கிடையாது, வயிற்று பொழப்பு. அப்படி போகும்போது நான் வந்து என்ன பண்ணணும்னா தலை குனிஞ்சிக்கிட்டு போகணும். அதை விட்டுட்டு ஒரு பத்தினி இருப்பா பக்கத்தில், அவள் வந்து 5-10 லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருப்பா. அவன் மென்ன போய் அனல் காட்டக்கூடாது, கெத்து காட்டக்கூடாது, அது தவறு. இப்போது இந்த பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் வந்து கொள்ளை அடிச்சுட்டு போவாங்க, அவெல்லாம் எப்படி மாட்டுறானா? இப்படி தான், என்ன இப்படி தான் அனல் காட்டுறது, அது தவறு. இந்த காந்தி சத்திய சோதனை
இதெல்லாம் தாண்டி நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன், எனக்கே நடந்திருக்கு. என்ன எனக்கே நடந்திருக்கு. இப்போ மனிதன் என்பவன் மிருகம், என்ன மிருகம், அதை ஏற்றுக்கிடணும். ஏற்றுக்கிட்டா நமக்குள்ளே எப்பெல்லாம் அந்த மிருகம் சிலுப்பிக்கிட்டு கிளம்புதோ உடனே நீ அடங்கு 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 அடுதலாம். அதை விட்டு போட்டு நான் உத்தம என்ன நான் உத்தம வெங்காயம் அப்படின்னு சுய ஏமாத்து பண்ணிக்கப்படாது, என்ன பண்ணிக்கப்படாது, அது தவறு. இப்போ கடவுள் வந்து கொடுத்து பார்க்குறான், என்ன கொடுத்து பார்க்குறான், கொடுத்ததை வச்சு நீ நாலு பேரை வாழ வை, அது ஆதர்சம். இல்லை நீ வாழ், அது நிதர்சனம், பிரச்சனை கிடையாது. அதை விட்டு போட்டு நான் ஊரில் இருக்கிறவன் பழப்பெல்லாம் கெடுப்பேன் அப்படின்னு இறங்கப்படாது. அது இது நான் வந்து இந்த என்ன நம்ம பௌராணிகர்கள் சொல்கிற மாதிரி சித்திரகுப்தன் ஒரு கேரக்டர், அவர் எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருப்பார், அந்த லெவலுக்கெல்லாம் நான் போக விரும்பல. எல்லா கர்மமும் நம்ம மூளையிலேயே ரெக்கார்ட் ஆயிடுது, என்ன மூளையிலேயே ரெக்கார்ட் ஆயிடுது. நீங்கள் வந்து பயாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா கூட எந்த பக்கியும் தன்னுடைய மூளையின் ஆற்றலை முழுசாக உபயோகிக்கிறதில்லை. சுஜாதா தான் எழுதியிருந்தார் இந்த தலைமை செயலகம் அப்படின்னு ஒரு தொடரில், நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்களை மணல் துகள் அளவுக்கு பெருசு பண்ணார். ஒரு லாரி லோடு போருமா, அப்படி நாம் பண்ணுற இந்த முள்ள மாதிரி வேலைங்க எல்லாமே வந்து ஃபீட் ஆகிருது. இங்கே ஒரு மேட்டர் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து என்னடான்னா, மனிதன் பல லட்சக்கணக்கான வருஷங்கள், இது என்ன வாழ்க்கை, குழு குழு வாழ்க்கை அப்படிதான் வாழ்ந்திருக்கான். அதனுடைய எச்சங்கள் தான் அந்த கட்சி இந்த கட்சின்னு அலையிறது, பேனர் வைக்கிறது, இதெல்லாம் பாலாபிஷேகம் பண்ணுறது, இந்த கர்மம்லாம். இப்போ அந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ எல்லாம் வந்து இந்த 10,000 வருஷமாக தானே எல்லாம் வந்து நான் நான் நான். இப்போ இன்னமும் சில வனவாசிகளுடைய மொழியில் நான் என்ற வார்த்தையே கிடையாதான், நாம் அப்படிங்கிற வார்த்தை தான். இப்போ அந்த நினைவுகள் என்ன நினைவுகள், ஒரு குழுவாக ஒரு குழுவின் நன்மைக்காக ஒரு குழுவின் மேன்மைக்காக வாழ்ந்த அந்த எச்சங்கள் அப்படியே நம்ம ஜீனில் இருக்கோம். இப்போ நாம் வந்து நம் இனத்துக்கு எதிராகவோ மொழிக்கு எதிராகவோ நாட்டுக்கு எதிராகவோ நாம் வந்து வேலை பார்க்குறோம்னு வைங்க, அதை வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீன் வந்து ஒத்துக்காது, ஒத்துக்காது. இப்போ நான் இந்த எனக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்த பிறகு அதை பற்றி நான் நிறைய படித்தேன். மனப்போராட்டங்கள், மனப்போராட்டங்களால் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நமக்கு பிடிக்காத விஷயங்கள், நமக்கு பிடிக்காத விஷயங்களை நிர்பந்தத்தின் பேரில் செய்துக்கிட்டு வரும்போது வருதான். இப்போ நான் நல்ல அதாவது நான் ஒரு நல்ல அவதானிப்பாளன், அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு கொடுத்த டேப்லெட்டு அதை வந்து டாக்டர் என்னமோ ரெகுலராக தான் உபயோகிக்க சொன்னார். ஆனால் நமக்கு வந்து இந்த அல்லாபத்தி மெடிசன் மேலே லைட்டாக ஒரு டவுட்டு, அதனால் வந்து 3 நாளைக்கு 1 தடவை போடுவேன். அதை போடும்போது அந்த சிந்தனையில் ஒரு ஒருங்கிணைப்பு வருது, ஒரு ஒத்திசைவு ஏற்படுது. நம்ம ஜாதகத்தில் புதன் பல்பு வாங்கியிருக்காரு, அது அஸ்ட்ராலஜிக்கல் ஆங்கிள். ஆனால் நவாம்சத்தில் வந்து மிருகத்தில் இருக்கார். எது எப்படியோ நான் என்ன சொல்கிறேன், நாம் வாழ்ந்தால் எல்லாரும் தான் வாழ போகிறோம், விழுந்தால் எல்லாரும் தான் விழ போகிறோம். முன்ன பின்ன அவ்வளோதான், முன்ன பின்ன அவ்வளோதான். இப்போது எங்கள் பக்கத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு, அவர் வந்து பாவம் அந்த காலத்தில்
எட்டு லட்சி பார்வதி கல்யாணம் பண்ணதான், ஐயோ வடை போயிடுமே அப்படின்னு அவசரப்பட்டு எட்டு காப்பிடிச்சு பிஜேபியோட கூட்டு வச்சுக்கிட்டு ஒரு 2% ஓட்டில் சிஎம் உட்காந்துக்கிட்டு இவர் என்னமோ பார்ன் லீடர் மாதிரி இல்லை பார்ன் லீடர் அப்படி சீனெல்லாம் போட்டார். அப்புறம் ராஜசேகர் ரெட்டி என்டர் ஆகி 2004 வீட்டில் உட்கார வச்சார், 2009 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து 14 வரைக்கும் இவனுங்க இந்த காங்கிரஸ் கலாச்சாரம் சிஎம் மாற்றுறது அத்தை பண்ணுறது இத்தை பண்ணுறது எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மாநில பிரிவினை பொய்யால 23 டிஸ்ட்ரிக்ட் அதாவது 2 உடச்சி 13 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சிஎம் ஆனார். இது டீ ப்ரொமோஷன். ராஜசேகர் ரெட்டிக்கு 2009 வந்து மெஜாரிட்டி குறைஞ்சிது எலெக்ஷனில், அதுக்கே அவர் வந்து பயங்கரமாக ஃபீல் ஆகிட்டு இந்த டெலிவரி மெக்கானிசம் அதாவது மக்களுக்கான நலத்திட்டங்கள் எப்படி போய் சேருது அதில் ஏதாச்சும் லீக்கேஜ் இருக்கா என்ன பிரச்சனை பார்க்கணும்னு உடனே வேட்டியை வரைஞ்சி கட்டிக்கிட்டு கோதாவில் இறங்கிட்டார். அப்போ தான் வந்து அந்த சாப்பர் கிராஷ் நடக்குது. அது ஒரு பக்கம் நம்ம ஆள் வந்து அப்படி இல்லை, என்னடா 10 ஜில்லா போச்சு ஹைதராபாத் போச்சு அந்த வெங்காயத்தெல்லாம் யோசிக்கல, இந்த 13 ஜில்லாக்கு சிஎம் ஆனதும் அதே தான் ஒரு 102 எம்எல்ஏ தான் மையாது அதுக்கே வந்து ஆங்காரம் என்னது கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது நான் தான், செல்ஃபோனை கண்டுபிடிச்சது நான் தான், ஹைதராபாதை கட்டதே நான் தான், டுவில் விடலாம் நம்ம ஸ்டாலின் தான் சொல்லுவார் என்னது பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடா போக்கத்தவங்களே அப்படி சிலதெல்லாம் வந்து இப்படி போயிட்டு இருக்கோம். நாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்னுடைய பாலிசி வேற, என்னுடைய பாலிசி வேற, நான் லட்சியவாதி என்ன லட்சியவாதி, நான் நாசமாக போனாலும் என்னுடைய க்ரெடிபிலிட்டி போனாலும் எனக்கு எதிரிகள் ஆயிரக்கணக்கில் உருவானாலும் கவலை இல்லை. ஏன்னா என்னுடைய டீலிங் வந்து கடவுளோட, இப்போ கடவுளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தானே, அதனால் வந்து அவருடைய படைப்பு இந்த மனிதர்கள் இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நாம் ஏதோ பண்ணுறோம் அது வேற கதை. நான் வந்து என் ஸ்டைலுக்கு வாங்க அப்படின்னு கூட கூப்பிட மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்னாப்புல நீங்கள் வாழுங்க, நீங்கள் வாழுங்க தப்பு கிடையாது, நீங்கள் ஒரு வாரமாக பட்னியா உணவுத்தன் தட்டில் சோறு இருக்கா அடித்து பிடிஞ்சி தின்னுருக்க அது வேற கதை. ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன் அதனாலேயே நான் அறிவாளி, என்கிட்ட பைசா இருக்குது அதனாலேயே நான் ஜூரி, என் வயிற்றில் பிறந்துருச்சு அதனாலேயே அது டாக்டர் ஆகணும், இது தவறு, இது நம்ம ஜீன்ஸ் ஒத்துக்காதுங்க, அதான் அங்கே பிரச்சனை. நான் சொன்னாப்புல பல லட்சக்கணக்கான வருடங்கள் நாமெல்லாம் வந்து ஒரு குழுவாக தான் வாழ்ந்தோம். அங்கே வந்து என்னென்னா இது என்னது எதை சொல்கிறா இப்பெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள், சுயம் செல்ஃப் தனித்தன்மை அந்த மயிறு மண்ணாங்கட்டியெல்லாம் கிடையாது, ஒட்டுமொத்த குழுவின் மேம்பாடு தான் முக்கியம், அது நம்ம ஜீன்ஸ்லேயே இருக்குது. அதனால் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டி என்ன தூக்கி போடுறத எவனுக்காச்சும் கொடு, குப்பையில் போடுறத எவனுக்காச்சும் கொடு, உனக்கு கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லையா பிரச்சனை கிடையாது, சுரண்டாதே சுரண்டாதே. எப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நன்றி வணக்கம். சித்தூர்லேருந்து முடியும்.